ஸ்டர்லா கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நாம் சமையலெல்லாம் எது செய்ய போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நான் என்னென்னா மீஷோவில் ரெண்டு புடவை வாங்கியிருக்கிறேன். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கலான்ட்டு நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது அதில் போட்டிருந்த நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சாரீ போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் ரெண்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன் மீஷோவில். உங்களுக்கு வேணும்னா வாங்கலாம். நான் இது எப்படி வாங்குறேன்னு நான் கடைசியில் சொல்கிறேங்க. நான் இப்போ அந்த கலரெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். உங்கள் கார்ட்டோன் கோசம் தான் நான் எடுத்து எடுத்துருக்கேங்க. இப்படி பாருங்க வாங்கியிருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு பிரித்து காட்டினா நீங்கள் பாருங்கள். இது மேலே வச்சு காட்டுறேன் பாருங்க, கலர் பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு பட்டு புடவை இல்லைங்க, இது கேஜெட் சேலை தான். நம்மளுக்கு டிசைன்லேயே வந்து பட்டு புடவை மாதிரி இருக்குது. அப்படியே அது பார்த்தாவே பட்டு புடவை கட்டி போகிற மாதிரி இருக்குது. எங்கேசி நம்ம வெளியே போடுறதுனா கூட நீட்டாக கட்டி போகலாம், சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு இது வாங்குவோன்னா என்ற சேனல் இன்னொரு சேனல் இருக்குது, அதில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அந்த லிங்க்கு பார்த்து நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குங்க பாருங்க. நிறைய நாங்கள் வாங்கியிருக்கோம் சாரி, அது இன்னொரு தடவை போடுறோங்க, நீங்கள் அதையும் பாருங்கள். நாங்கள் எடுக்கிறது பூரா கம்மி பட்ஜெட்டில் சூப்பராக இருக்கிறது தான் நாங்கள் வாங்குறோங்க. ஆனால் நல்லா இருக்குது, நம்மளுக்கு வாங்குறதுக்கு நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குங்க. வெறும் 200 ரூபா தாங்க ஒரு சாரி. இதே பட்டு புடவை இல்லைங்க, பட்டு புடவை கட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறதுனா, ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நேரம் அதிகமாகும் பட்டு புடவை கட்டுறதுக்கு.
இது வந்து பட்டு புடவ டிசைன்லே இந்த சாரீக்கு கம்மி பட்ஜெட் தான், 200 ரூபா தாங்க இந்த சாரீ. டிசைன் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் ஈஸியாக கட்டிக்கலாம், சீக்கிரமாக டைம் ஆகாது. எங்கேயாச்சும் வெளியே போகும்போது, ஒரு வெளியே கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம எடுத்து கட்டினா ஈஸியாக கட்டிக்கலாம். பட்டு சாரீ மாதிரி இருக்கும், துவைக்கிறது ஈஸி. அதே பட்டு புடவை நம்ம எடுத்து கட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆகும். பட்டு சரியில்ல ஒன்றா ஒரு பக்கம் இத்து போன மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஆகும். அதனால் இது வந்து அந்த இது பயமெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக நம்ம டக்கு நேரத்தை கட்டிட்டு நம்ம சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது, அதை இது வாங்கியிருக்காங்க. சீக்கிரமாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் துவைச்சி போட்டுக்கலாம், கலரும் போகாது, சூப்பராக இருக்குது. நான் அதனால தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. டிசைன் பட்டு சாரி மாதிரியும் இருக்கும் கட்டுறதுக்கு, நம்ம பட்டு சாரி தான் கட்டணுங்கிறதே இல்லைங்க. இது இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா சிம்பிளாக எங்கேயும் வெளியே போகிறதா இருந்தால் நம்ம எடுத்து ஈஸியாக சீக்கிரமாக கட்டிட்டு வந்துடலாம், கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறதா இருந்தால். அதனால தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இதை உங்களுக்கு பிடிக்குன்னா நான் இதை அன்பாக்ஸில் போட்டு விட்றேங்க உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். இது பாருங்கள், நம்மளுக்கு பிரிண்ட்டு ரெண்டு பக்கமே இருக்கிறதுனால போகாது. பாருங்கள் இந்த சைடு பின்னாடி சைடு பிரிண்ட் அப்படியே நல்லா தெரியுது. பாருங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரியே பின்னாடி நல்லா தெரியும், இதே மாதிரி பின்னாடி சைடும் இருக்குது. பாருங்கள் அதனால் நம்மளுக்கு இது வெளுத்து போகுமா இந்த சாயம் போகுமாங்கிறது பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. ரெண்டுலேயுமே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பார்டர் எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வாங்குறோம்னா வாங்கலாங்க.